Hi guys, welcome back to our channel Pulse Aquatics. Guys, innaikana video enna appdinrathu pathinga innaikku vandhu pathinga namma oru food review da indha na kaiyila vechirukka indha Taiyo Micro pellet idu eppadi irukku idu vandhu fish ku feed pandradhala vandhu fish growth iruka illa oru nalla food ah idu eppadi irukku appdinrathu da indha video la paaka porom. So first idu vandhu pathinga enna kuduthirukkaangandra paathiralam. Protein vandhu pathinga 32% moisture adha vandhu pathinga 4% da irukku. So nammalku mukkiyama thevai vandhu pathinga protein content da. So protein content Taiyo porthirukku epovume konjam indha feed la na konjam kammiya dhaan tharuvaanga, but ana food porthirukku vandhu pathinga munnadi irundhadhoda ipo nallave quality adhigamaakirukkaanga, nallave irukku. So in the food வந்து பாத்தீங்கன்னா நீங்க maximum எல்லா tropical fish க்குமே வந்து feed பண்ற மாதிரி தான் இவங்க கொடுத்திருக்காங்க, அதாவது small mouthed fishes க்கு. So நான் உங்களுக்கு வந்து நான் இத feed பண்ணி காமிக்கிறேன், என்னோட guppies க்கு எப்படி விரும்பி எடுக்குதுன்றத பாருங்க. So food பொறுத்தவரைக்கும் வந்து நல்லாவே அத granular ஆக்கிருக்காங்க. Micro pellet அப்படிங்கற பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல பொடியாவே இருக்கு. So small fishes லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாவே எடுக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஃபீடு பொறுத்தவரைக்கும். So இதுதான் அந்த ஃபீடு. அண்ட் ஸ்மெல்லும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, நல்ல கரெக்டாக வந்து மிக்சர் ஆயிருக்கு. எல்லாமே நல்ல ஸ்மெல் எல்லாமே கூட நல்லாவே இருக்கு, ரொம்ப வந்து ஸ்டிங்கி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அண்ட் நான் ஃபீமேல் ஆல்பினோஸ்க்கு நான் ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீமேல் ஆல்பினோ ஃபுல் ரெட்டு. ஸோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக வந்து டக்கு 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 டக்குன்னு எடுத்துருவாங்க. ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஃபீடு பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்து அது எடுக்காது, பட் ஆனால் இந்த ஃபீடு பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக கப்பி பீட்ஸ் வந்து முன்னாடி நான் கொடுத்துட்டு வந்தேன், அதுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் மைக்ரோ பெல்லட் வந்து பார்த்திங்கன்னா அதோட நல்லாவே இருக்குது. உண்மையாக சொல்லணுன்னா வந்து நல்ல ஃபீடு தான் இது. ஸோ வந்து தண்ணி வந்து கெட்டுறதோ இல்லை வந்து தண்ணி கலங்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து ஃபிஷ் அந்த பர்டிகுலர் ஃபுட்டோட பார்ட்டிகல்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகுறதில்ல, ஃபிஷ்ஷே சாப்பிட்றதால வந்து தண்ணி கண்டமினேட் ஆகலை. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன பேட்சுக்கு முந்தின பேட்சு ஃப்ரைஸ் தான் இது, இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இதையும் வந்து நான் ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஃபீடாக தான் கொடுத்துட்ருக்கேன். க்ரோத் வைஸ் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது, பட் ஆனால் ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட லைஃப் ஃபீட் இல்லை அப்படின்ற நேரத்தில் வந்து இதை நம்ம ஃபீட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஃபுட்டில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறது தான், மற்றபடி வந்து இது கொடுத்து தான் நான் வந்து க்ரூம் பண்ணுறேன் அப்படின்ற சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட்லாம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு க்ரோத் வைஸ் வந்து பெருசாக இல்லை, பட் ஆனால் ஃபுட்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்ஸு பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள், நல்லா ஃபுட்டு தான் இது. அவங்களுக்கு பிடிக்கிறதா தான் இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ நம்ம ரெட்டு ஃபுல் ரெட் மேல்ஸ் எல்லாமே வந்து நல்ல சைஸ் வந்துட்டாங்க. ஒரு சிலவங்க தான் இன்னும் ஜூவனைல் சைஸில் இருக்காங்க, ஸோ அவங்களும் சீக்கிரமாக வந்துடுவாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடை நல்லாவே எடுக்கிறாங்க. இந்த ஃபிஷ் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நான் கொளத்தூர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். ஆக்சுவலாக வந்து நான் டைரெக்டாக வந்து Taiyo பிராண்ட் அவங்க இது வச்சுருக்காங்க, நான் அங்கேயே போய் வாங்கினேன். இது ஆக்சுவலாக எனக்கு வந்து கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் கிடச்சிது. ஆக்சுவலாக அவங்க MRP போட்டிருக்கிறது 100 ருபீஸ் போட்டிருக்காங்க, பட் ஆனால் எனக்கு 70 கிடச்சிது. மற்ற இடத்துல எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரில, உங்களோட நியரஸ்ட் ஷாப்பில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வாங்கி ஃபீட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி டிராபிக்கல் ஃபிஷ்ஷஸ் இருந்ததுன்னா. நான் ஆக்சுவலாக இதோட என்னோட ஏஞ்சல் ஃபிஷ்ஷு மற்ற எல்லாருக்குமே நான் ஃபீட் பண்ணுறேன். நாங்கள் ஃபீட் பண்ணும்போது இவனும் பார்த்திங்கன்னா இங்கே தனியாக சாப்பிட்டுட்ருக்கான், ஸோ அவனை விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை பற்றி ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி போடணும்னு நினச்சேன். ஸோ அதனால் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்ல ஃபீடாக தான் இதை வந்து கன்சிடர் பண்ணுது. ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறது கிடையாது, எதுவுமே வந்து விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாமே நல்லா தான் சாப்பிட்றாங்க பாருங்கள். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபீடோட லிஸ்ட் தான் சேர்ந்து. ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.